மது பாகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நீண்ட நாட்களின் பின்னர் உங்களை சந்திப்பதிலும் பெரும் மகிழ்ச்சியே தொண்ணூற்றி நான்காவது தேசிய தினத்தை கொண்டாடும் சவுதி அரேபியா இலட்சியம் மற்றும் முன்னேற்றத்துக்காக மத்திய கிழக்கின் கலங்கரை விளக்கமாக சவுதி அரேபியா ராட்சியம் தேசிய தினத்தை வருடந்தோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடி வருகின்றது அந்த வகையில் இந்த வருடம் சவுதி அரேபியாவின் தொன்னூற்றி நான்காவது தேசிய தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் கனவு காண்கின்றோம் அதை அடைந்து கொள்கின்றோம் என்ற கருப்பொருள் தாங்கி கொண்டாடப்படும் இந்த தேசிய தினமானது சவுதி அரேபியா கலாச்சாரம் பாரம்பரியத்துடன் இரண்டர கலந்த நவீன தொலைநோக்குடன் கனவுகளையும் அந்த கனவுகள் மூலம் கடந்த காலங்களில் கைகூடிய சாதனைகளையும் பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கின்றதாம் சவுதி அரேபியா பிசன் இரண்டாயிரத்தி முப்பதின் திட்டமானது இதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கின்றதாம் இலங்கை தூதரகத்தின் பிசேட அறிவித்தால் சவுதி அரேபியாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு இருபத்திரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய இரண்டு தினங்கள் தூதரகம் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இருபத்தி நான்காம் திகதி செவ்வாய்க்கிழக்குமே மீண்டும் இலங்கை தூதரகம் மீண்டும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்படும் என்ற சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் ரியாத் விடத்திற்கும் ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே அவசியம் கருதி இலங்கை தூதரகம் செல்ல இருப்பவர்கள் அவர்களுடைய உத்தியபூர்வ வலைத்தளங்கள் சென்று தூதரகங்கள் திறந்தெடுக்கதா இல்லையா என்ற விபரங்களை சேகரித்த பின்பு இலங்கை தூதரகம் சென்று உங்களுடைய உங்களுடைய தேவைகளை செய்து கொள்ளுங்கள் வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடுங்கள் இதே நேரத்தில் இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார் சாய்கா தனது ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார் அவருக்கு சவுதி அரேபியாவின் இலங்கைக்கான தூதுவர் தமது வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கின்றார் இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அன்ரகுமார் திசநாயக்கா தெரிவாகி இருக்கின்றார் இந்த தெரிவு உங்களுக்கு நல்லதாக அமைகின்றதா உங்களுடைய கருத்துக்களை கொமண்டில் பதிவிடுங்கள் சவுதி அரேபியாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு பல்வேறு விமான கண்காட்சிகள் கூட இடம்பெற்றிருந்தது பல்வேறு பிராந்தியங்களில் இந்த விமான கண்காட்சிகள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது எத்தனை நண்பர்கள் இந்த விமான கண்காட்சிகளை கண்டுகளித்திருக்கின்றீர்கள் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் கூடுதலாக பச்சை வர்ணத்தில் அவர்கள் புகையை செலுத்திய வண்ணம் அந்த விமான கண்காட்சியை நிகழ்த்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது அநேக நண்பர்கள் சில சில வீடியோ பதிவாக கூட எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்த்திருக்கக்கூடும் இருந்தால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் இணையதளம் முடக்கம் தொடர்பான விசேட செய்தி ஒன்றும் சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் இணையதளம் பராமரிப்பு பணிகள் தொடர்பாக மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் திங்கட்கிழமை காலை மூன்று முப்பது மணி நேரம் வரை இயங்காது என்பதை அறிவித்திருந்தார்கள் இதன் காரணமாக ட்ரியா இந்திய தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை இசி மற்றும் பிசிசேர் டக்கட்டால் மற்றும் உட்பட்ட எந்த பாஸ்போர்ட் பணிகளும் நடைபெற்றிருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் புதுப்பிக்க விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் விஎஃப்எஸ் அலுவலகத்தில் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் விஎஃப்எஸ் தூதரகம் சம்பந்தமான பிற செயல்பாடுகள் எந்த மாற்றமும் இல்லை என்றால் இந்திய தூதரகம் விடுத்திருக்கும் விசீட அறிக்கையில் சொல்லியிருக்கனார் வலிமை போன்றோ இருபத்தி நான்காம் தொடக்கம் வலிமை போன்றோ அனைத்து பணிகளும் துரிதகதையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகம் இந்த விளக்கத்தை தான் ஆகவே தூதரகங்கள் செல்லும் உறவுகளே நீங்கள் தூதரக பணிகள் மேற்கொள்ள வரும் உறவுகள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே இது தொடர்பான முன் ஆயுத்தங்களை செய்துவிட்டு வாருங்கள் இல்லை என்றால் வீண் அலைச்சல்களுக்கு மேல் அலைச்சல்களாகத்தான் இருக்காம் மேலும் விபரங்கள் தேவை என்றால் கூட நீங்கள் சைபர் நான்கு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றோ இருநூற்றி ஐந்து என்ற எண்ணிலோ அல்லது சைபர் நான்கு ஐம்பத்தி ரெண்டு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பனிரெண்டு சைபர் நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவித்தலையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இது தமிழ் பேசும் உறவுகளுக்கான செய்தி அடுத்தபடியாக பல்வேறு சமூகநலப் பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் இந்தியன் வெல்ஃபார் ஃபோரம் தொடர்பான ஒரு செய்தி ஒன்றோ ட்ரியாத்தில் சரித்திரம் படைத்த சமூக நல்லிணக்க கருத்தரங்கு தொடர்பான செய்தி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் கடந்த வியாழக்கிழமை அன்று இந்தியன் வெல்ஃபார் ஃபோரம் ட்ரியாத் மத்திய மண்டலம் சார்பாக சமூக நல்லிணக்க கருத்தரங்கம் மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினருடன் கலந்துர நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கனதாம் நிகழ்ச்சியை மண்டல துணைத் தலைவர் மௌலவி இப்ராஹிம் அன்சார் அன்வாரி அவர்கள் இறைவசன மோதி அதற்கான தமிழ் விளக்கோரை வழங்கியிற கண்டார் அதனைத் தொடர்ந்து மண்டல தலைவர் நூர் முகமது அவர்கள் கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் தலைமுறை ஆற்றியிறை கண்டார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாய்கத்திறந்து வருக புரிந்த மாநில செயலாளர் அப்துல் காதார் அவர்களும் மண்டல பொருளாளர் சீர்காழி அகமது அவர்களும் அறிமுகம் செய்ய அப்துல் காதார் அவர்களின் மனிதநேய பண்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையும் ஆற்றியிருந்தார் தொடர்ந்து ரியாத் மத்திய மண்டல சமூக சேவைகள் குறித்த காணொளிகள் அனைவருக்கும் திரையிடப்பட்டிருந்தது கருத்தரங்குக்கு வருகை பொதுமக்கள் தங்களுடைய சந்தேகங்கள் மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது அவர்களிடம் கேட்க அதற்கான சரியான பதிலை அப்துல் சமது அவர்கள் வழங்கியிறார் தகவல் சவுதி அரேபியா இந்தியன் வெல்ஃபார் ஃபோராம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பறை இறக்கணதாம் வருகின்ற ஒக்டோபர் மூன்றாம் திகதி இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் ட்ரீயாத்தில் மிக சிறப்பான முறையில் சவுதி அரேபியாவின் முதல் தமிழ் பிரம்மாண்ட இசை விழா இடம்பறை இருக்கின்றது இப்பொழுது உங்கள் டிக்கெட்டுகளை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் அழைக்கலாம் சைபர் ஐந்து முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இன்னும் ஒரு தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி ஒன்பது சைபர் நான்கு நாற்பது தொண்ணூற்றி நான்கு உங்களுக்கு நேரங்கள் கிடைக்குமாக இருந்தால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பட்சத்தில் ஓரளவு மன அழுத்தங்கள் குறையலாம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் எதற்கும் ஒரு முறை டிக்கெட்டின் பெறுமதியை கேட்டு அறிந்து வைத்திருங்கள் சவுதி அரேபியாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் இயக்கம் இலங்கை பாடசாலை கீதாவிடம் சிறப்பான நிகழ்வு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்திய தூதரகத்தின் நடமாடும் சேவை பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகள் தொடர்பான ஒரு அறிவித்தல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள் ஆகவே பாஸ்போர்ட் முடிவடையும் தருவாய் இருப்பவர்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் விலைகள் செய்பவர்கள் புதிதாக அப்ளை செய்பவர்கள் என்று பல்வேறு நபர்கள் இருப்பீர்கள் இந்திய தூதரகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்டியலை அப்படியே திறகின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் துடக்கம் டிசம்பர் இருபதாம் திகதி வரை பல்வேறு பிராந்தியங்களுக்கு பாஸ்போர்ட் மற்றும் அத்தோஷியம் தொடர்பான சேவைகளை வழங்க இருக்கந்தார்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகம் பல்வேறு பகுதிகளுக்கு வருகதரை இருக்கின்றார்கள் அதில் ஆகவே இதில் இருக்கும் இதில் இருக்கும் விலாசங்கள் முகவரிகளை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பகுதிகளுக்கு எப்போது வருகின்றார்களோ அப்போது நீங்கள் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை பூர் செய்து கொள்ளலாம் தூதரக அதிகாரிகள் வருவார்கள் அதே நேரத்தில் பாஸ்போர்ட் பற்றிய சேவைகள் முன்னுரிமையாக செய்து கொடுக்கின்றார்கள் பிஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் பல்வேறு அதிகாரிகள் அதில் நேரடியாக வருக தருவார்கள் என்பதை முன்கூட்டி அறிய உங்கள் பிராந்தியத்துக்கு வரும் நேரத்தில் சென்று பாஸ்போர்ட் புதுப்பித்தலை மற்றும் பிற சேவைகளை செய்து கொள்ளாமல் குறிப்பாக ஜூஃபைல் கெயில் என்று ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் வருகதரை இருக்கின்றார்கள் புரைதாவுக்கும் வருகதரை இருக்கின்றார்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி விஎஃப்எஸ் அவ்விஸுக்கு வருவார்கள் இதே நேரத்தில் விமான சேவை பற்றிய இன்னமொரு செய்தியையும் பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வந்துவிட்டோம் ஜீத்தா சென்னை சவுதி அரேபியா விமான சேவைகள் ஒக்டோபர் இரண்டாம் தேதி தொடக்கம் ஆரம்பமாக இருக்கின்றன ஆகவே அக்டோபர் இரண்டாம் தேதி தொடக்கம் சவுதி அரேபியா ஜித்தாவிலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவைகள் இருக்கின்றது தேவையுடையவர்கள் இப்போது முன்பதிவுகள் செய்து தயாராகி வைத்து கொள்ளுங்கள் டிக்கெட் மற்றும் பிற விவரங்களுக்கு இன்னும் ஒரு நாள் பார்த்து விடுவோம் நன்றி வணக்கம்